ஹாய் எவ்ரிமன் டுடே வந்து நம்ம ஒரு போம் பார்க்க போகிறோம் அதோட டைட்டில் என்னென்னா ஆல் த வேர்ல்ட்ஸ் ஆர் ஸ்டேஜ் இதை எழுதினவர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் இதை வந்து ஒரு மோனோலாக் மாதிரி அவர் யூஸ் பண்ணியிருக்காரு அவரோட ஃபேமஸ் பிளேவான ஆஷ்யூர் லைக் இட்டில் இந்த மோனலாக்கை ஜாக் ஃபர்ஸ் அப்படின்ற கேரக்டர் வந்து பேசியிருப்பாங்க ஆக்ட் டூ சீன் செவனில் ஸோ மோனலாக் அப்படின்னா என்னென்னா ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து அவங்க மட்டுமே அந்த டயலாக்கை பேசிகிட்டே இருப்பாங்க வேறு யாருமே யாரு கான்வர்சேஷன் அவங்க வச்சுக்கவே மாட்டாங்க கிட்டத்தட்ட வந்து இப்போது நிறையா சீரியல்ஸில் வந்து வில்லைன் வில்லிஸ்லாம் வந்து பேசுவாங்க இல்லையா அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற அந்த எண்ணங்களை வந்து தனியா நீன்னு அவங்க பேசிகிட்ருப்பாங்க அது வந்து யாருக்குமே கேட்காது அது மாதிரி தான் இதுவும் ஸோ மோன்லாக் வந்து ஒரு கேரக்டர் மட்டும் பேசிகிட்டே இருப்பாங்க அவங்களோட உள்ளே இருக்கிற அந்த தாட்ஸ் அதெல்லாம் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி மேபி இந்த மோனலாக்கை வந்து ஆடியன்ஸை பார்த்த மாதிரி ஜாக்வாஸ் வந்து பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த போயம் வந்து மனுஷங்க அதாவது ஹியூமன்ஸ் லைஃப்பில் இருக்கிற முக்கியமான ஸ்டேஜஸ் பற்றி சொல்லுது அதாவது ஏழு ஸ்டேஜஸ் இருக்குது ஒரு மனுஷனோட லைஃப்பில் அப்படின்னு ஷேக்ஸ்பியர் சொல்கிறாரு அது என்னென்ன ஸ்டேஜஸ் அப்படின்றத இந்த போம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் லெட்ஸ் கெட் த வீடியோ ஆல் த வேர்ல்ட்ஸ் அ ஸ்டேஜ் அண்ட் ஆல் த மென் அண்ட் விமன் மேர்லி பிளேயர்ஸ் தே ஹாவ் தியர் எக்ஸிட்ஸ் அண்ட் தியர் என்ட்ரன்சஸ் அண்ட் ஒன் மேன் இன் ஹிஸ் டைம் plays மெனி பார்ட்ஸ் his ஆக்ஸ் being செவன் ages அட் first த infant மியூலிங் அண்ட் puking இன் த nurse's ஆர்ம்ஸ் இதில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த உலகம் அப்படின்றதே வந்து ஒரு நாடக மேடை மாதிரி தான் இருக்குது இங்கே இருக்கிற எல்லா மனுஷங்களும் அதாவது ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எல்லாருமே நடிகர்கள் தான் அவங்க அவங்க வந்து இந்த உலக இந்த நாடக மேடையில் வந்து நடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க அதை அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க இந்த நாடக மேடைக்கு வர்றதுக்காக அவங்களுக்கு எக்ஸிட்டும் இருக்குது என்ட்ரன்ஸும் இருக்குது அதாவது உள்ளே வரதுக்கான வழியும் இருக்குது வெளியில் போகிறதுக்கான வழியும் இருக்குது ஸோ இதை எது மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா நம்மளோட பிறப்பு இறப்பு உள்ளே வரதுன்றது நம்மளோட பர்த் அதே இது வெளியில் போகிறதுன்றது வந்து நம்மளோட டெத் ஸோ அவங்களுக்கு இந்த ரெண்டு வழியுமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஒரு மனுஷன் வந்து அவனோட லைஃப் அதாவது அவனோட நடிக்க வந்திருக்காங்களே அந்த உலகத்துக்கு இந்த உலகம் அப்படின்ற நாடக மேடையில் ஸோ அதுக்கு அவன் நிறையா வேஷம் போட்டுக்கிட்டே இருக்கான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவனோட கதாபாத்திரம் அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்குது அதை அவன் வந்து நல்லா பண்ணிக்கிட்டே இருக்கான் அவனோட அந்த கதாபாத்திரம் வந்து ஏழு நிலைகளில் இருக்குது ஸோ அதில் ஃபஸ்ட்டு நிலை என்ன அப்படின்னா இன்ஃபான்சி அப்படின்னு சொல்கிறாங்க இன்ஃபான்ஸி அப்படின்னா குழந்தையாக இருக்கிறது சைல்டுகுட் ஓகேங்களா ஓகே நம்ம வந்து இந்த உலகத்துக்கு வந்த உடனே அதாவது பிறந்த உடனே எப்படி இருப்போம் நம்ம ஒரு குழந்தையாக தான் இருப்போம் ஒரு இன்ஃபேண்டாக தான் இருப்போம் ஸோ அந்த இன்ஃபேன்ட் என்ன பண்ணும் அப்படின்னா மியோலிங் அண்ட் பியூக்கிங் இன் த நர்சஸ் ஆம்ஸ் அதாவது ஒரு சின்ன குழந்தைனா என்ன பண்ணும் எது வாயில் சாப்பிட நம்ம என்ன கொடுத்தாலும் இதை வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கோம் ப்யூக்கிங் பண் ப்யூக் பண்ணிகிட்டே இருக்கும் அதாவது துப்பிக்கிட்டே இருக்கும் அடுத்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்கும் ஸோ ஒரு மனுஷனோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து அவன் எப்படி இருக்கான் ஒரு குழந்தையாக இருக்கான் எந்த மாதிரி குழந்தை அப்படின்னா அழுதுகிட்டே இருக்கு அந்த குழந்தை அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு எது வாயில் நம்ம என்ன சாப்பிட கொடுத்தாலுமே அதை வந்து துப்பிக்கிட்டே இருக்கு ஸோ இப்படி ஒரு குழந்தையா தான் ஒரு மனுஷன் வந்து அவனோட அந்த வேர்ல்டு அப்படின்ற நாடக மேலையில் வந்து என்டர் ஆகுறான் அப்படின்னு சொல்கிறாங்க தென் த வைனிங் ஸ்கூல் பாய் வித் ஹிஸ் சேட்சல் அண்ட் ஷைனிங் மார்னிங் ஃபேஸ் க்ரீப்பிங் லைக் ஸ்மைல் அன்வில்லிங்லி டு ஸ்கூல் அண்ட் தென் த லவ்வர் ஷயிங் லைக் ஃபர்னஸ் with the awful ballad made to his mistress eyebrow then as soldier ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து இன்ஃபான்சின்னு சொல்லி பார்த்துட்டோம் ஸோ செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஸ்கூல் பாய் ஒரு ஸ்கூலுக்கு போகிற ஒரு பையன் எப்படி முனங்கிக்கிட்டே முன்னங்கிக்கிட்டே சிந்திங்கிக்கிட்டே ஸோ ஸ்கூலுக்கு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனோட எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும் ஏன்னா அந்த ஸ்டேஜில் வந்து அவன் எப்பவுமே விளாடணும் தான் ஆசைப்படுவான் ஸோ அதே மாதிரி ஒரு சிந்திங்கிக்கிட்டே ஒரு ஸ்கூல் பையன் வந்து ஸ்கூலுக்கு போகிறான் அவன் பேகெல்லாம் எடுத்துகிட்டு சாச்சல் அப்படின்னா ஸ்கூல் பேக்கை தான் இங்கே சாச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த பேகை எடுத்துகிட்டு அவன் ஃபேஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருக்குது ஷைன் ரொம்ப பிரைட்டா இருக்கு ஆனா அவை நடந்து போறது எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்னெய்ல விட ரொம்ப ஸ்லோவாக இருக்கு நத்தையே தான் போகும் ஆனா அந்த ஸ்கூல் பாய் வந்து இன்னும் மெதுவா போயிட்டு ஏன் அப்படின்னா அவனுக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்கல ஏன் பிடிக்கலனா அந்த ஏஜில் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து விளையாடணும்னு தான் தோணும் ஸ்கூலுக்கு போகிறதுல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஸோ அதனால தான் அவனோட ஃபேஸ் வந்து எப்படி இருக்குது ப்ரைட்டாக இருந்தாலுமே அவனோட ஆக்ஷன்ஸ் வந்து ஸ்னேயை விட ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து விளையாட்டில் தான் அதிக கவனம் இருக்கும் தேர்ட் ஸ்டேஜ் வந்து என்ன அப்படின்னா லவ்வர் ஸோ இதில் வந்து எப்படி இருக்குன்னா ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு டிஜெக்டர் லவ்வரை வந்து இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு அதாவது ஒரு லவ்வர் வந்து மனம் உடஞ்சு இருப்பான் இல்லையா ரொம்ப டிப்ரெஷன் இல்லை அந்த மாதிரி ஒரு லவ்வர் வந்து சொல்கிறாரு அதாவது அவனோட ஷையிங் லைக் ஃபர்னஸ் அப்படின்னா ஃபர்னஸ் உலகிருக்கு இல்லையா அந்த அதுலேருந்து ஒரு ஹீட் ஒன்று வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இந்த லவ்வர் இருக்கான் பாரு அவனை பார்க்கும் போதெல்லாம் எப்படி இருக்குன்னா அந்த மாதிரி தான் ஒரு ஃபர்னஸ் மாதிரி தான் இருக்குது அவன் வந்து அவனோட கஷ்டம் அந்த லவ்வில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாத்தையுமே ஒரு ஃபர்னஸ் எப்படி வந்து அவ்வளோ ஹீட்டை வந்து அப்படி கொடுத்துட்டு அதே மாதிரி இவன் வந்து என்ன பண்ணுறான் அந்த கஷ்டம் சாரோ எல்லாத்தையுமே என்ன பண்ணுறான் அவனோட பூம் இருக்கு இல்லையா அதில் வந்து வெளிப்படுத்துகிறான் ஸோ ஒரு லவ்வர் ஸ்டேஜில் இருக்கும்போது தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கவிதை எழுத ஆரம்பிப்பாங்க கரெக்டாக அதே மாதிரி தான் ஒரு லவ்வர் ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு மனுஷன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனோட கஷ்டத்தை பற்றியும் வந்து ஒரு போம் எழுதுறான் அதே சமயம் அவனோட லவ்வரோட அந்த பியூட்டி அண்ட் சாமிங் அதெல்லாம் ரசிச்சும் என்ன பண்ணுறான்னா போம் எழுதுகிறான் ஸோ அது மூலமாக அவன் வந்து வெளிப்படுத்துகிறான் அவனோட கஷ்டத்தையும் அவனோட சந்தோஷத்தையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரேஞ்ச் ஓட்ஸ் அண்ட் பியர்டர் லைக் த பேர்ட் ஜெலஸ் இன் ஹார்னர் சடன் அண்ட் குவிக் இன் குவரில் சீக்கிங் த பபுள் ரெபுடேஷன் ஈவன் இன் த கேன் அண்ட்ஸ் மவுத் அண்ட் தென் த ஜஸ்டிஸ் ஸோ இப்போ ஒரு மனுஷன் வந்து லவர் ஸ்டேஜ்லேருந்து சோல்ஜர் ஸ்டேஜுக்கு வந்து மூவ் ஆகுறான் இந்த ஸ்டேஜில் அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா ஒரு லெப்பட் மாதிரி ஒரு சிறுத்தை மாதிரி இருப்பான் அவனுக்கு பியர்ட்லாம் வந்துடும் தாடிலாம் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து ஃபுல் ஆஃப் ஸ்ப்ரேஞ்ச் ஓட்ஸ் அதாவது அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா டக்கு டக்குன்னு வந்து கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு வந்து நம்ம ஒருத்தர்கிட்ட பேசணும் அப்படிலாம் அவனுக்கு இருக்காது டக்கு டக்குன்னு வேர்ட்ஸை விட்டுருவான் அவனை வந்து சண்டைக்கு இழுக்கிறதுன்றது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் குயிக் இன் குவரில் அது தக்கு டக்குன்னு அவனை என்ன பண்ணலான்னா ப்ரொவாக் பண்ணிடலாம் ஊசு பேத்திடலாம் அவனை டக்குன்னு அவன் சண்டைக்கு வந்துடுவான் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் தான் இது ஸோ இந்த ஸ்டேஜில் ஒருத்தன் என்ன பண்ணுவானா அவனுக்கு சுயமரியாதையும் அவனுக்கு புகழும் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஸோ அதுக்காக வந்து எந்த ஒரு ரிஸ்க்கு சேலஞ்சை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருப்பான் இந்த இடத்துல பபிள் ரெபிடேஷன் ஏன் சொல்றாங்க அப்படின்னா ஒரு பபிள் எப்படி டக்குன்னு டச் பண்ணாலே உடஞ்சிருமோ அதே மாதிரி தான் ரெப்பிட்டேஷன்றது எந்த சூழ்நிலையில் வேணாலும் அதை என்ன பண்ணலாம்னா உடச்சிடலாம் அதை கீழே இறக்கிடலாம் ஸோ அதனால அவனுக்கு இந்த ஸ்டேஜில் வந்து அந்த ரெப்பிட்டேஷனை பெறுறது அந்த புகழ் அந்த சுயமரியாதை அதை தக்க வச்சுக்கிறதுன்றது ரொம்ப அவனுக்கு வந்து முக்கியமாக இருக்கும் ஒரு எந்த ரிஸ்க்கு எடுத்தாவது நம்ம அதை எப்படியாவது நம்ம எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்ணுவான் அதனால தான் இந்த லைன்ல ஈவன் இன் த கேனன்ஸ் மவுத் ஒரு பீரங்கி குண் டே வந்து அவனை நோக்கி வருது அப்படின்னாலும் அதை எடுத்து நிற்பான் ஏன்னா அவனுக்கு அந்த ஸ்டேஜில் வந்து அவனுக்கு ரிஸ்க் சேலஞ்செலாம் பெருசாக தெரியாது அவனுக்கு எது பெருசாக தெரியும் அப்படின்னா சுயமரியாதையும் புகழும் தான் பெருசாக தெரியும் ஸோ அதுக்காக வந்து அவன் எந்த ஒரு ரிஸ்க்கை வேணால் அவன் எடுக்க தயாராக இருப்பான் இன் ஃபேர் ரவுண்ட் பெல் வித் குட் கேப் அண்ட் லைன் வித் ஐஸ் ஷியூவ்யர் அண்ட் பியர்ட் ஆஃப் ஃபார்மல் கட் ஃபுல் ஆஃப் ஒய் ஷார்ஸ் அண்ட் மாடர்ன் இன்ஸ்டன்சஸ் அண்ட் சோ ஹி ப்ளேஸ் ஹிஸ் பாட் த சிக்ஸ்த் ஏஜ் சிப்ஸ் ஸோ இப்போ சோல்ஜர் ஸ்டேஜ்லேருந்து ஜஸ்டிஸ் அந்த ஸ்டேஜுக்கு வந்து மூவ் ஆகுறான் ஒரு மனுஷ மனுஷன் அதாவது ஒரு ஜட்ஜு மாதிரி அவன் வந்து நடந்துக்கிறான் இது எப்போ அப்படின்னா மிடில் ஏஜ் இருக்குல்ல நம்மளோட மிடில் ஏஜ்ல தான் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜட்ஜு மாதிரி வந்து பிகேவ் பண்ணுவோம் அப்படின்னு சேக்ஸ்பியர் சொல்கிறாரு ஸோ அந்த ஏஜில் வந்து அந்த மனுஷன் எப்படி இருக்கான் அப்படின்னா ஒருத்தனுக்கு வந்து பெல்லி வந்து ரொம்ப ஃபேட் ஆகிடுது தொப்பை வைக்க ஆரம்பிச்சிடுது அதுக்கப்புறம் வந்துட்டு அது வந்து அது எதை குறிக்குது அந்த மாதிரி பெல்லி வந்து ஃபேட் பெல்லி வந்து எதை குறிக்குது அப்படின்னா அவன் வந்து அவனோட லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கான் அவன் லைஃப் வந்து நல்லா போயிட்டுருக்கு அவன்கிட்ட நிறையா வந்து வெல்த் இருக்குது அவன் ஹெல்த்தும் நல்லா இருக்கு இது எல்லாத்தையும் தான் அந்த ஃபேட் பெல்லி வந்து குறிக்குது அப்படின்றாங்க அடுத்து வித் குட் கெஃபண்ட் லைண்ட் அப்படின்னா ஷேக்ஸ்பியரோட அந்த காலத்தில் வந்து கேப்பன் அப்படின்றது என்னென்னா அந்த கோழி இருக்கு இல்லையா அதுதான் அது ஸோ அதை வந்து இந்த ஜட் ஜட்ஜாக இருக்காங்க இல்லையா அவங்களுக்குலாம் ஒரு கிஃப்ட்டு மாதிரி வந்து நார்மல் பீப்புள் கொடுப்பாங்க இந்த மாதிரி அதை கொடுத்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுங்க சொல்யூஷன் சொல்லுங்க அந்த மாதிரி கொடுப்பாங்க ஸோ அதை தான் இந்த இடத்துல வந்து வித் குட் கேப் லைன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ அந்த ஃபேட் பில்லு எதனால் உருவாக்கிருச்சு அப்படின்னா அந்த மாதிரி நிறைய அந்த கோழி எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு அவனுக்கு எப்படி ஆயிடுச்சு அவனோட பெல்லி வந்து ரொம்ப ஃபேட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இந்த ஏஜில் வந்து அவனோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அவனுக்கு இப்போவும் தாடி எல்லாமே இருக்கும் ஒரு மனுஷனுக்கு தாடி இந்த ஏஜ்லேயும் இருக்கும் ஆனால் அது அவன் முத இருந்ததில் வந்து அவன் எப்படி இருப்பான்னா அந்த தாடி ரொம்ப ரகடா நிறையா வளர்த்து அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டைலாக அந்த மாதிரிலாம் வச்சிருப்பான் ஆனால் இந்த ஏஜில் இந்த ஜஸ்டிஸ் இந்த ஜட்ஜ் அந்த ஏஜில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அது ரொம்ப ஃபார்மலாக இருக்கும் ரொம்ப பியர்டெலாம் வைக்காமல் அதை வந்து ட்ரிம் பண்ணி வச்சிருப்பான் இவ்வளோ தான் வைக்கணும் இந்த ஏஜுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நீட்டாக இருப்பான் அந்த ஏஜில் அவனோட அப்பியரன்ஸ் வந்து நீட்டாக இருக்கும் அடுத்து அவனோட நாலேஜ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகி இம்ப்ரூவ் ஆகிருக்கும் ரொம்ப மெச்சூர்டாக நடந்துப்பாங்க ஒரு விஷயத்தை அவங்க அணுகிறது வந்து ரொம்ப ரொம்ப மெச்சூர்டான வேலை தான் அவங்க எப்போயுமே அதை டீல் பண்ணுவாங்க இந்த மிடில் ஏஜ் அதாவது இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ் மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணலாம் ஒரு ஜட்ஜ் எப்படி இருப்பாங்கன்னா எவிடென்ஸ் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வச்சு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க அதே மாதிரி தான் இந்த ஏஜில் வந்து ஒரு மனுஷன் எப்படி நடத்துப்பான் அப்படின்னா ரொம்ப வந்து அறிவு பூர்வமாக பேசுவான் ஒரு எதுக்கு எடுத்தாலுமே ஒரு உதாரணம் கொடுத்து ஒரு பழமொழி வச்சு இது மாதிரி இப்படி நடந்தால் இது நல்லா இது இருக்கும் இதில் இது இருக்குது அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு உதாரணம் ஒரு பழமொழி இதெல்லாம் வச்சு தான் ஒரு சொல்யூஷன் வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த ஏஜில் வந்து அவனோட பார்வை ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அவங்களோட தோட்டம் ரொம்ப கம்பீரமாக இருக்கும் அடுத்து அவங்க எப்படி நடந்துப்பாங்க அப்படின்னா அவங்க பேச்சில் ரொம்ப வந்து நாலேஜபிளாக இருக்கும் அறிவு பூர்வமாக பேசுவாங்க தத்துவம் அதில் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு சொல்யூஷன் கொடுக்குறதுக்கும் நிறைய உதாரணங்கள் சொல்லியோ இல்லை பழமொழிகள் சொல்லியோ தான் அவங்க அதுக்கான முடிவுகளை வந்து தெரிவிப்பாங்க ரொம்ப கிளியராக இருக்கும் அவங்களோட அந்த பேச்சு எல்லாமே எந்த ஒரு அவசரத்தில் பேசுறதா இருக்காது நல்லா யோசிச்சு சிந்திச்சு பல முறைக்கு நல்லா ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கிளியரான டிசிஷன் வந்து எடுப்பாங்க Panga in the middle age into the lean and slipper pantaloon with spectacles on nose and pouch on side. His youthful hose well shaped a world too wide for his strong shank and his big manly voice turning again to a childish table pipes and whistles in his sound lost scene of all. ஸோ இப்போ ஒரு மனுஷன் வந்து மிடில் ஏஜ்லேருந்து ஓல்ட் ஏஜுக்கு ஷிஃப்ட் ஆகுறான் இந்த ஓல்ட் ஏஜ் அதாவது இந்த சிக்ஸ்த் ஏஜில் வந்து அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா உடல்லாம் மெலிஞ்சிருது அவனோட அந்த பழைய வாய்ஸ் இல்லை பழைய கம்பீரம் இல்லை லெக் எல்லாம் ரொம்ப வந்து ஒல்லி ஆகிடுது லூஸான ட்ரெஸ் போட்டிருக்கறதுனால அவங்கள பார்க்குறதுக்கே கொஞ்சம் வந்து ஃபன்னியாக இருக்குது அதுக்கப்புறம் கண்ணில் எப்பயுமே ஒரு கண்ணாடி போட்டிருக்காங்க அதில் வந்து தெரியுது நமக்கு அவங்களோட பா பார்வை அந்த இது வந்து குறஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதுக்கப்புறம் எப்போவுமே ஒரு பையன் வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு கூட பவுச் ஆன் சைட்னால் ஒரு பேக் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க அவங்களோட ட்ரெஸ்ஸில் அது எதுக்காக அப்படின்னா ஒருவேளை அவங்களோட அந்த லாஸ்ட்டு இதில் வந்து அவங்கள சேவ் பண்ணி ஒரு சில பணத்தை கூட அதில் வச்சிருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை வந்து டைட் பண்ணிக்கிறதுக்காக அந்த பையன் வந்து சுற் சுற்றி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து யூத்தில் இருந்த மாதிரி அவங்களுக்கு அந்த கம்பீரமான வாய்ஸோ இல்லை தோற்றமோ இல்லை கிட்டத்தட்ட ஒரு சைல்டு மாதிரி ஆகிடுறாங்க இது இந்த ஏஜ் அந்த ஓல்ட் ஏஜ் வந்து எதை குறிக்கிது அப்படின்னா அவங்களோட செகண்ட் சைல்டூட்டை நோக்கி அவங்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு குழந்தையா இருந்து இவ்வளோ தூரம் வளர்ந்து திருப்பியும் அந்த குழந்தையாகவே மாற ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூத்தில் இருந்த மாதிரி அவங்கக்கிட்ட எனர்ஜியோ இல்லை எந்த ரிஸ்க்குனாலும் நம்ம எடுக்கலாம் அப்படின்ற அந்த கரேஜோ வந்து அவங்களுக்கு இல்லை யாராவது ஒருத்தர் வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்ற நிலமையில வந்து வந்துடுறாங்க அவங்களோட ஓல்ட் ஏஜ் அப்போ ஸோ அவங்க எதெல்லாம் அவங்க யூத்தில் எதெல்லாம் அவங்க கிட்ட ப்ளஸ்ஸாக இருந்துச்சோ அதெல்லாம் இப்போ இல்லை அவங்க கிட்ட அதே கம்பீரம் இல்லை அதே கம்பீரமான வாய்ஸ் இல்லை அதே ஸ்ட்ராங்கான பாடி இல்லை மொதல் வந்து ரொம்ப இண்டிபெண்டெண்ட்டாக இருந்துருப்பாங்க ஆனால் இப்போ வந்து யாரையாவது ஒருத்தரை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி ஆகிருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க ஓல்ட் ஏஜ்ஜில் வந்து அப்படியே ஒரு குழந்த மாதிரி மாறிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தட் இட்ஸ் தி ஸ்ட்ரேஞ்ச் ஈவென்ட்ஃபுல் ஹிஸ்ட்ரி இஸ் செகண்ட் சைல்டிஷ்னஸ் அண்ட் மியர் அப்லிவியான் sans டீத் சான்ஸ் ஐஸ் சேன்ஸ் taste, சான்ஸ் everything. So finally, ஒரு மனுஷன் அவனோட கடைசி அந்த ஸ்டேஜுக்கு வந்து வந்துட்டான் இதை வந்து செகண்ட் சைல்டிஷ்னஸ் அப்படின்றாங்க எப்படி ஒரு சின்ன குழந்தை வந்து பேச தெரியாமல் ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்குமோ அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் ஒருத்தர் வந்து அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மனுஷனோட வாழ்க்கை நாடகம் வந்து முடிவு பெறுற தருணம் தான் இந்த ஸ்டேஜ் அப்படின்றாங்க இந்த ஸ்டேஜில் வந்து அவனோட எனர்ஜி ஸ்ட்ரென்த் எல்லாமே லாஸ் ஆகிடுது அவரோட மெமரி பவர் வந்து ஃபுல்லாக போயிடுது அவங்களுக்கு எதுவுமே ஞாபகமே இருக்க மாட்டேங்குது அவங்களோட பற்கள் எல்லாம் கொட்டி போயிடுது ஐசைட் வந்து கரெக்டாக இல்லை அவருக்கு எந்த ஒரு டேஸ்ட்டுமே தெரியலை எல்லாத்தையுமே இழந்து ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு மனுஷன் வந்துடுறான் கிட்டத்தட்ட அவன் வந்து டெத்தை நோக்கி இருக்கான் இறப்பை நோக்கி போய்கிட்டு இருக்கான் ஏன்னா வந்து இப்போ அவன் வந்து இந்த வேர்ல்டு அப்படின்ற நாடகமேடையிலிருந்து அவன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸிட் ஆகி போகணும் டெத் அதுதான் அதுக்கு ஆனால் ஒரே வழி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபைனலாக அவனுக்கு என்ன வருது அப்படின்னா அவனோட வாழ்க்கை வந்து என்னப்படுது முடிவு பெற தருணம் வந்துருச்சு டெத் அவங்கிட்ட வந்துருச்சு ஸோ எப்படி வந்து ஒரு ஸ்டேஜில் நடிகர்கள் எல்லாருமே நடித்து முடித்தோடனே எக்ஸிட் வழியாக வந்து வெளியில் போவாங்களோ அதே மாதிரி இந்த உலகம் அப்படின்ற நாடக மேடையில் அந்த மனுஷன் அவனோட கதாபாத்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் இறந்து அந்த வாழ்க்கையை விட்டுட்டு வெளியில் போயிடுறான் அப்படின்னு ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்காரு ஸோ டெத் அப்படின்றது தான் அவனோட ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னு ஷேக்ஸ்பியர் சொல்கிறாரு so ஸோ செவன் ஸ்டேஜஸ் ஆஃப் மேன் என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட் இன்ஃபான்சி தென் வந்து ஸ்கூல் பாய் அடுத்த லவ்வர் ஸ்டேஜ் சோல்ஜியர் ஒரு ஜட்ஜ் old man அண்ட் டெத் இதுதான் வந்து செவன் ஸ்டேஜஸ் ஆஃப் மேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை subscribe பண்ணுங்கள் thank you